அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MRB Pharmacist MCQ's டெய்லி 10. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் டிப்ளமோ சிலபஸ் பேஸ் பண்ணி மோர் தென் 40 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் வெள்ளைக்கான தட்டி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இன்றைக்கி டெய்லி 10ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாங்க சேர்ந்து படிக்கலாம். டெய்லி 10ல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 2. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் GIT ஏஜென்ட்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் த மியூகோசல் லைனிங் ஆஃப் GIT? விச் GIT ஏஜென்ட்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் த மியூகோசல் லைனிங் ஆஃப் GIT? GIT அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக், ஓகேவா? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் A லாக்சேட்டிவ், ஆப்ஷன் B ஆன்டாசிட், ஆப்ஷன் C ப்ரொடக்டிவ் அண்ட் அட்சார்பன்ஸ், ஆப்ஷன் D பார்த்தீங்கன்னா சலைன் கேத்ரெட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்குலாம் வந்து எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் A பார்த்தீங்கன்னா லாக்சேட்டிவ். லாக்சேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டைப் ஆஃப் மெடிசன் தட் கேன் ட்ரீட் கான்ஸ்டிபேஷன், அதாவது லாக்சேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் B பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட். It's a substance which is used to neutralize the stomach acidity and also used to relieve indigestion or heartburns. Next, option C pathina protective and adsorbents. Appadina enna pathina, it absorbs toxins and provide a protective coating of or inflamed mucosa. Then last option, saline cathartics. Saline cathartics appadina, they are water soluble and are taken with large quantity of water. Yeah, water soluble substance or it can taken with large quantities of water. இப்போ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். Which agents are used to protect the mucosal lining of GIT is protective and adsorbents. So option C is the correct answer. Next question, the chemical formula for kaolinite. The chemical formula for kaolinite. Actually kaolin அப்படினு பாத்தீங்கன்னா, it is a layered silicate minerals. They are layered silicate minerals. They are used in ceramics, medicine, coated paper, as a food additive use பண்ணுவாங்க. Then toothpaste வந்து இருக்கும். Then cosmetics யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அதோட எக்ஸாக்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா Al2O3.2SiO2.2H2O, that is option A இருக்கு பார்த்தீங்களா, அதான் கரெக்டான ஆன்சர். த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் கயோலின் இஸ் ஆப்ஷன் A, Al2CO3 2SiO2 2H2O, அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் பொட்டாசியம் டார்ட்ரேட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் பொட்டாசியம் டார்ட்ரேட்? ஆக்சுவலி பொட்டாசியம் டார்ட்ரேட் வந்து அதோட யூஸ் பார்த்தீங்கன்னா லாக்சேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. And it's also obtained as byproduct of wine manufacture during the fermentation process. சரிங்களா? பொட்டாசியம் டார்ட்ரேட்டோட அதர் நேம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கால்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ARGOL. தென் க்ரீம் ஆஃப் டார்டார், தென் டை பொட்டாசியம் டார்ட்ரேட்டு சொல்லுவாங்க. ஆர்கால் சொல்லுவாங்க, க்ரீம் ஆஃப் டார்டார் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டை பொட்டாசியம் டார்ட்ரேட். இதோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா K2C4H4O6. சரிங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கலர்லெஸ் பவுடர், இட் ஹாஸ் அ கூலிங் சலைன் டேஸ்ட், இட்ஸ் யூஸ் அஸ் அ லாக்சேட்டிவ். ஸோ கொடுத்துருக்க மூணு ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் பொட்டாசியம் டார்ட்ரேட் மீன்ஸ் த்ரீ ஆப்ஷன்ஸுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த அபோவ் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், வாட்ஸ் அ சினானிம் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட்? வாட் இஸ் த சினானிம் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட்? ஆப்ஷன் A Rochelle salt, ஆப்ஷன் B Epsom salt, ஆப்ஷன் C milk of magnesia, ஆப்ஷன் D பார்த்தீங்கன்னா muriatic acid. ஸோ இப்போ எப்சம் சால்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மெக்னீஷியம் சல்ஃபேட், ஏ காம்பவுண்ட் மேடப் ஆஃப் மெக்னீஷியம் சல்ஃபர் அண்ட் ஆக்சைடு, அதான் வந்து எப்சம் சால்ட் சொல்லுவாங்க, தட் இஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட். தென் C ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா. மில்க் ஆஃப் மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியம்னு சொல்லுவாங்க. It also acts as an antacid or saline laxative. And then D option பார்த்தீங்கன்னா muriatic acid. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வந்து muriatic acidனு சொல்கிறாங்க. Why it is called as muriatic acid means as HCl is generally prepared from the sea. That's why muriatic acid is commonly called as HCl. Then option A பார்த்தீங்கன்னா ரோச்சில் சால்ட், சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் தான் வந்து ரோச்சில் சால்ட் சொல்லுவாங்க. அதோட யூஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் இஸ் யூஸ்ட் அஸ் லாக்ஸேட்டிவ், ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் இன் ஃபில்லிங் சொல்யூஷன், and also used in cigarette paper, and also used to break up emulsions, and used in the silvering of mirror. These are the uses of sodium potassium tartrate. And what's the question is, what's the synonym of sodium potassium tartrate? So correct answer is Rochelle salt. So option A is the correct answer. Then fifth question, muriatic acid is synonym of padan sonne nanu HCl la vande muriatic acid nu solvanga. ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் கொடுத்துருக்காங்க, சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். மியூராட்டிக் ஆசிட் சினானிம் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த்து கொஸ்டின், அமோனியம் குளோரைட் இஸ் யூஸ்ட் அஸ் ஆப்ஷன் ஏ எக்ஸ்பெக்டோரன்ட், ஆப்ஷன் பி டயரிட்டிக், ஆப்ஷன் சி சிஸ்டமிக் அசிடிஃபையர், ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த அபோவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெக்டோரன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெடிசின், இட்ஸ் யூஸ் டு ப்ரமோட் த secretion of sputum by the air passage. Generally is used to treat cough. Then diuretics எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், excess urine output, அதாவது diuretics சொல்லுவாங்க. Then systemic acidifier அப்படின்னா it's usually given by injection and also act by reducing the alkali reserve in the body and are also useful in reducing metabolic alkalosis. ஓகேவா? சிஸ்டமிக் அசிடிஃபையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இன்ஜெக்ஷனில் தான் வந்து கொடுப்பாங்க. அது என்ன நம்ம பாடியில் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் பை ரெடியூசிங் த ஆல்கலி ரிசர்வ் இன் த பாடி அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் ரெடியூசிங் மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அமோனியம் குளோரைட் யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் யூஸ்ட் அஸ் எக்ஸ்பெக்டோரன்ட், இட்ஸ் யூஸ்ட் அஸ் டயரிட்டிக் அண்ட் ஆல்சோ இட்ஸ் யூஸ்ட் அஸ் சிஸ்டமிக் அசிடிஃபையர். So given three options are correct. So option D, all of the above is the correct answer. Seventh question, what's the chemical formula for magnesium sulfate heptahydrate? பதான் வந்து முன்னாடி பார்த்தோம் மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லி பார்த்தோம். தட் இஸ் கால்ட் எப்சம் சால்ட் ஆர் எப்சோமைட்னு சொல்லுவாங்க. அதோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா MgSO4.7H2O. கொடுத்துருக்க ஆப்ஷன் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. That is MgSO4.7H2O. So what's the chemical formula for magnesium sulfate heptahydrate means option A is the correct answer. Eighth question, the combination of antacid are used because two. Actually antacid na munadi sonnai, substance which is used to neutralize the acidity and used to relieve heartburns, indigestion. அதான் வந்து ஆன்டாசிடோட ஒர்க்கு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கான்ஸ்டிபேஷன் எஃபெக்ட், ரெடியூஸ் லாக்ஸேட்டிவ் ஆக்ஷன். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் சினர்ஜிஸ்டிக் ஆக்ஷன், தட் மீன்ஸ் சிமிலர் ஆக்ஷன். மூணுமே வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் ஆன்டாசிட் ஆர் யூஸ்ட் பிகாஸ் டு ஆல் த த்ரீ, தட் மீன்ஸ் கான்ஸ்டிபேஷன் எஃபெக்ட், லாக்ஸேட்டிவ் ஆக்ஷன், ப்ரொடியூஸ் சினர்ஜிஸ்டிக் ஆக்ஷன். ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Ninth question, thixotropic properties are exhibited by option A aluminum hydroxide gel, option B packing soda, option C aluminum phosphate, D option pathina calcium carbonate. Actually thixotropy appadina enna pathina the property of becoming less viscous when subjected to an applied stress. அதான் வந்து திக்ஸோட்ரோபி சொல்லுவாங்க. திக்ஸோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோஷன்ஸு, ஜெல்லு, கெச்சப்பு, பெயிண்ட்லாம் வந்து திக்ஸோட்ரோபிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. என்ன கொஷின்னா திக்ஸோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எக்ஸிபிட்டட் பை வாட்? தட் மீ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைட் ஜெல். ஸோ ஆப்ஷன் ஏ அலுமினியம் ஹைட்ராக்சைட் ஜெல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th question, liquid paraffin is which type of purgative? அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a strong laxative effect தான் வந்து purgative சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா stimulant purgative. அப்படின்னா encourage bowel movements by acting on the intestinal valve. That is called stimulant purgative. Option B pathina emollient purgative. So stool softener and lubricants. Stool softener and lubricants வந்து அதான் வந்து emollient purgative சொல்லுவாங்க. Next C option pathina bulk purgative. அப்படின்னா bulk forming laxatives are not digested but absorbs liquid in the intestine and swell to form a soft bulky stool. அதான் வந்து bulk purgative சொல்கிறாங்க. Bulk purgativeனா bulk forming laxatives are not digested fully but absorbs liquid in the intestine and swell to form a soft bulky stool. அதான் வந்து bulk purgative சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா irritant purgative. Irritant purgative அப்படின்னா this medication is used to treat constipation caused by a condition such as slowing of the intestine. Irritant purgativeனா it's used to treat constipation caused by condition such as slowing of the intestine. Actually யாருக்கெல்லாம் அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா diabetic patientக்கு வந்து வரும். Diabetic anatomic neuropathyன்னு சொல்லுவாங்க அந்த டேர்ம். ஓகேவா? ஸோ liquid paraffin is which type of purgative கேட்டால் the correct answer is option B, emollient purgative. Emollient purgative என்ன பண்ணும்? ஸ்டூலில் வந்து சாஃப்ட் பண்ணும், லூப்ரிகன் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்றைக்கி டெய்லி 10ல் பார்த்த ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை தட்டி ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் மோர் தென் 40 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல் பேஸ்ட் ஆன் டிப்ளமோ சிலபஸ் ஒன்லி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் ஷேரிங், கீப் ஸ்டடியிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.